கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, இனி கடன் வாங்குவதே இல்லை, கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வாங்கும்படி அல்ல, கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீங்க? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் உனக்கு பாக்கியமும் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படிக்கு நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இந்த வார்த்தை, இந்த வசனம் எட்டாவது உயரத்தில் இருப்பது போல நம்ம எல்லாருக்கும் தெரிந்தால் கூட இது சரியாய் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் நம்புங்க, இதுவரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொண்டிருந்தால் கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். அதை செய்வதற்கு தேவன் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஒரு முறை நம்மளுடைய க்ராஸ் டிவி லைவ் நிகழ்ச்சியில் ஒரு தாயார் மிகுந்த வேதனையோடு கூட, ஐயா இன்றைக்கி நான் தற்கொலை பண்ணிடலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஐயா, அவ்வளவு வேதனை. காரணம், ஐயா கடன் பிரச்சனை, என் கணவர் கடன் வாங்கிவிட்டு மறித்து விட்டா, அந்த கடன் பிரச்சனைகளை எப்படி நான் சமாளிப்பது தெரியவில்லையே. அந்த தாயருடைய கண்ணீரின் கதறல். பிரியமானவர்களே, கடன் நம்மளை வேதனைப்படுத்துகிறது, கடன் நம்மளை சின்ன ஆளாய் மாற்றிவிடுகிறது. மதிப்போடு ஞானயத்தோடு கூட இருக்கிறவர்கள் கூட இந்த கடன் அசிங்கப்படுத்தி விடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதுவரைக்கும் நீ அசிங்கப்படுத்தப்பட்டாயோ, கடன் நிமித்தமாய் வேதனை அனுபவித்தாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு அதிசயத்தை நான் காண பண்ண போகிறேன், நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பா. உபாகமம் 15 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய், மற்றவர்கள் உன்னை ஆளுவதில்லை, நீ மற்றவர்களை ஆளுவாய். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஆசை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஆண்டவரே நான் கடன் வாங்கக்கூடாது, ஆண்டவரே ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. ஒரு உறுதி எடுத்து பாருங்கள், இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி மற்றவங்களுக்கு கொடுக்க தான் நான் செய்வேன், வைராக்கியமாக நின்று பாருங்கள், நிச்சயம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பா. வேதாகமத்தில் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அபிரகாம். இந்த அபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அநேக ரகசியம் இருந்தால் கூட, ஒரு முறை சோதோமின் ராஜாவையும் அவருடைய கூட்ட சேர்ந்த எல்லா ராஜாக்களையும், ஏறத்தால் 5 ராஜாக்களையும், ஒரு ராஜா 4 ராஜாக்கள் கூட்டணி ஜெயித்து இவர்களெல்லாம் கொள்ளையடித்து விட்டு போய்விட்டது. அதில் ஆபிராமுடைய அண்ண மகன், சகோதரருடைய மகனும் மாட்டிக்கொண்டான். இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிராம் அவருடைய வீட்டில் இருக்கிற 318 பேர் எங்கே, 4 பெரிய ராஜாக்கள் எங்கே, இவங்களை போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அப்போ ஜெயிச்சுட்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா சொல்கிறாரு, பொருட்களை மாத்திரம், உயிரை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்து விடு, மற்ற பொருட்களை எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொடு. ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆதியாகமத்தின் புத்தகம் 14 அதிகாரம் 22 வசனத்துள்ளே, சோதோமின் ராஜா அபிராமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரடையாயிலும் பாதரட்சனுடைய வாரையாகிலும் உன்னிடத்திலிருந்து நான் வாங்குவதையில்லை. ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, வாங்கிக்கலாம், ஆனால் சோதோமின் ராஜா என்னை ஆசீர்வதித்துன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எப்படி ஆசீர்வதிக்கப் போகிறார் தெரியுமா? கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். மற்ற இடத்துல வாங்கும்படியாக அல்ல. கர்த்தர் நினைத்தால் நினைத்ததுதான், அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடுவது இல்லை. கடன் என்கிற சுமை மாறப்போகிறது, கடன் என்கிற பிரச்சனை மாறப்போகிறது, கடன் என்கிற வேதனையை கர்த்தர் மாற்றி மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கப் போகிறார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக மன்னா நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நல்ல பொக்கிச சாலையாக வானத்தை திறப்பீராக. இவர்கள் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இவர்களை ஆசீர்வதித்தரிலும் அப்பா. இவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீ வார்த்தையின்படி இனி இவர்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுக்கும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கடன் வாங்கும்படி அல்ல, கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களை தொடரும்.